ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நம்ம மணி சாரோட டைரக்ஷன்ல கௌதம் கார்த்திகோட சேர்ந்து கடல் படத்துல நடிச்சாங்களே ஆக்ட்ரஸ் துளசி தானே இவங்க. ஆள் அடையாளமே தெரியல பட் ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப ரீசெண்டா எவர் கிரீன் ஆக்ட்ரஸ் ராதா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல விஷய தினத்தை செலிப்ரேட் பண்ண போது அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. தி லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் ஆன ராதா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா அப்படின்னு பல்வேறு மொழிகள்ல நிறைய பிலிம்ஸ் ஆக்ட் பண்ணிருந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்கள ஒரு நல்ல பொசிஷன்ல தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம விஜய் டெலிவிஷன்ல டான்ஸ் ரியாலிட்டி ஷோக்கு ஜட்ஜாவுமே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற டாட்டர்ஸ் ஆன கார்த்திகா மற்றும் துளசி இவங்க ரெண்டு பேருமே தமிழ்ல நிறைய மூவிஸ்ல நடிச்சிருந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் துளசி பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் ஃபிலிமில் மட்டும்தான் நடிச்சிருந்திருக்காங்க. துளசி வந்து மணி சாரோட டைரெக்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமானாங்க. கடல் படத்தில் அறிமுகமாகி ஜீவாவோட சேர்ந்து யான் படத்துலையுமே நடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க தமிழ் சினிமாவில் எந்த ஃபிலிம்ஸ்லையுமே அவங்க கமிட் ஆகலை. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்க வந்து அப்ராடில் போய் இன்னும் படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே முடிச்சு இப்போ மறுபடியுமே சென்னை வந்துட்டாங்க போல. இப்போ ஃபேமிலியோடு தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட டைம்ஸ் எல்லாமே. அப்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயருக்கு அடுத்த நாள் விஷு பண்டிகையுமே இருந்திருந்துச்சு. அந்த சமயத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து ஆக்ட்ரஸ் ராதா அண்ட் அவங்களுடைய டாட்டர்ஸ் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட சன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டைம் தான் துளசியோட போட்டோவுமே பார்க்க முடிஞ்சிருந்தது. பிகாஸ் துளசியோட போட்டோ பார்க்கும்போது திடீர்னு நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. கடல் படத்துல அண்ட் யான் படத்துல பார்த்த மாதிரி இல்ல, கொஞ்சம் கியூட்டா பப்ளி ஆகியிருக்காங்க. பட் அது துளசி தான். இதை பார்த்த பல பேருமே துளசியா இது அப்படிங்கிற மாதிரி கேள்வியுமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் கார்த்திகா அப்படியே தான் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் துளசியோட முக ஜாடை எல்லாமே மாறி போயிருந்திருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலியை எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாமே தான் சோஷியல் மீடியா பக்கம் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அது அவங்களுடைய பிரைவேட் லைஃப், அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறது அவங்களோட விருப்பம் தான். நம்ம அவங்கள பார்த்து கொஞ்சம் குண்டாயிட்டாங்கப்பா, என்னப்பா இவ்வளவு உள்ளி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. எப்படி பார்த்தாலுமே அவங்க அழகுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸ் ஓட இணைஞ்சிருங்க. பேசுறவங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க அழகா வந்திருந்தா கூட கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு குழந்தைய விட பார்க்காம பாருங்க, பாடி எல்லாமே அப்படி ஒருவேளை குழந்தை இல்லையா பாருங்க, குழந்தை பெற்றுக்க முடியாம அவங்க வந்து சரகேட்டு போறேன். ஆக்சுவலி நாங்களும் நான் முன்னாடி இருந்த ராதாவா கிடையாது. இப்போ ஐயோ உங்களை நான் அந்த படத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்தது நான் சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வயசாச்சு, எத்தனை அந்த 13 வயசு மாதிரி நீங்கள் இப்படி இருக்கீங்க? ஏன் பணம், ஏன் பணம், ஓம் பணம், ஓம் பணம் கிடையாது, ஏன் பணம். அதுதான் ராதா. இப்போ நான் ஹீரோயினாக இருந்தேன் அஜித் ரவு. ஒரு 3-4 வாட்டி தான் அவர் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், ஐ மீன் வார்த்தால ஓ நைஸ் அப்படின்னு, ஐயோ ரொம்ப கியூ அப்படின்னு சொல்லிது. அந்த மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப செரிஷா இருக்கும். எவ்ரிடே வந்து சொன்னா கூட டே டூப்பு தானே. ஸோ என் குழந்தை வந்து பிளட்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிஜன். ஸோ அவங்கள நான் எதுக்கு செப்பரேட்டா பிரிக்கணும்? ஹாய், ஹலோ, வெல்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னா ஏவிபி ஃபிலிம் சிட்டில இருக்கேன். ஜே தமிழ்ல சூப்பர் குயின் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஷூட்ல தான் நாம இன்னைக்கு நிறைய பேரை மீட் பண்ண போறோம். நிறைய சூப்பர் குயின் கண்டஸ்டன்ட்டையும் மீட் பண்ண போறோம். அண்ட் ரொம்ப முக்கியமா ராதா மேம மீட் பண்ண போறோம். ரெடி ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். எஸ் எஸ் ராதா மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அடி தூளா இருக்கு.